முக்கிய அரசியல்வாதிகள் காவல்துறை அதிகாரிகள் பெயரில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றியதாக பாஜக பிரமுகர் மீது புகார் எழுந்திருக்கிறது. இப்பதான் பிஜேபி வார்ம் அப் ஆயிட்டு இருக்கு. இப்பதான் வார்ம் அப் ஆயிட்டு இருக்கும். சும்மா கிடந்த சங்கை கூட்டி விட்டாய் சிவனேனு கிடந்த பண்ணை செய்தி. நான் ஒரு பாஜக பிரமுகர். எனக்கு இந்த கட்சி பிரமுகரை தெரியும். கிராமம் கிராமமாக பெட்ஷீட் எடுத்துட்டு போய் பலவாணி எடுத்துட்டு போய் வீடு வீடாக. நான் ஒரு இயக்குனர். திரையுலகில் இதெல்லாம் சாதாரணம் என்று பல்வேறு உருட்டுக்களை உருட்டி 100க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றிய கிராமம் கிராமமாக பெட்ஷீட் எடுத்துட்டு போய் தலவாணி எடுத்துட்டு போய் வீடு வீடாக பாரதிய ஜனதா கட்சி நூற்றுக்கணக்கான தன்னுடைய ஏக சகோதரர்களை பழி கொடுத்தும் கூட இன்றும் பயப்படாமல் ஆயிரக்கணக்கான நபர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. பகீர் மோசடி பேர்வழி இவர்தான். இவரது மனைவியே ஆதாரங்களுடன் புகார் அளித்துள்ள நிலையில் இந்த நாட்டுக்கு தேவை. ஐ அம் ரியலி proud of you, proud of you. மோனேஷ் பாபு, மதுரை புறநகர் மாவட்ட பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு செயலாளராகவும் உள்ளார். ஆனா வெதை நான் போட்டது. அங்க வந்து ஒரு ட்ரைபல் பொண்ணு வந்து எல்லாருமா சேர்ந்து நடு ரோட்ல அபியூஸ் பண்றாங்க. பிஜேபி ஆளக்கூடிய அத்தனை மாநிலங்களுமே பாத்தீங்கன்னா அங்க முற்றிலுமா பெண்களுடைய பாதுகாப்பு என்பது சிதைக்கப்படுது. வீடு புகுந்து பெண்ணின் தாயையும் பெண்ணையும் கடுமையாக தாக்கிவிட்டு பெண்ணை அங்கிருந்து நண்பர்களுடன் தூக்கி சென்றுள்ளார். சார் என்ன பண்றீங்க? பலமுறை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் அது புகார் கொடுக்கிறது காவல் நிலையமா இருக்கலாம், இல்ல தன்னோட கம்பெனியா இருக்கலாம். முதல்ல அத எடுத்து வெளியில சொல்றதுக்கே ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருக்கிறது. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. சொல்றா பிரதமர் மோடியை தாண்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பற்றி கவலைப்படுவதற்கு மற்ற கட்சிகள் இருக்காங்களான்னு தெரியல. அந்த ரெட்டலையை முடக்கிறதுலயும் எப்படியாவது அதிமுக பிளவுபடாதா அப்படிங்கிற அந்த எண்ணம் இந்த அரசாங்கத்திற்கு தேவையில்லை. இதுல ஒண்ணு திமுக வந்து நிச்சயமாக அடுத்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். அதுக்கு வந்து மாற்றமே இல்லை. பிஜேபி வராதுன்றீங்க, ஏன் சுப்பு அப்படி பாக்குறீங்க? இங்க முதல்ல சொல்ல பாரதிய ஜனதா கட்சி அல்ல, நாங்க இந்து மக்கள் கட்சி தலைமையில பிஜேபி அல்லது இந்து மக்கள் கட்சியுடைய காவி கொடி இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும்னு சொல்லுவோம். அண்ணாமலை சொல்றது நிறைவேறும். முதல்வர் யாருங்கிறது பிஜேபி ஒன்னு குடும்ப கட்சி கிடையாது. Moving on, after a news website claimed that Amit Shah's son Jay Shah amassed large assets within a short span of time and made everyone proud. We are up 2-1 in test series and we will do best. इन्हें इंडिया क्रिकेट बोर्ड का सेक्रेटरी है, यानी बीसीसीआई का सेक्रेटरी. பிஜேபி ஒன்னு குடும்ப கட்சி கிடையாது. ஏன் பாளுற முரியேசா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அது ஒரு ஜனநாயக கட்சி. Meanwhile, a Muslim man was forced to chant Jai Shri Ram slogan in Madhya Pradesh's Ujjain. அது ஒரு ஜனநாயக கட்சி. அங்கக்குள்ள சிசிடிவி இருக்கு. அதனால தான் சிரிச்சு பேசிக்கிட்டீங்க. இல்லனா கேப்ப மரியாதை பேயிடுங்க. ஒன்னு சொல்ல அண்ணாமலை சார் என்ன சொல்லிருக்காருன்னா பிஜேபி தலைமையிலான ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல அமையும். அண்ணாமலையினுடைய கருத்துக்கு தான் இந்த யாத்திரை. அமையும் அண்ணாமலையினுடைய கருத்துக்கு தான் இந்த யாத்திரை. அப்போ அதிமுக மட்டும் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி தானே சார்? ஏய் நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. பிஜேபியும் ஆதரிப்போம், அதிமுகவையும் ஆதரிப்போம், இந்து மக்கள் கட்சியை ஆட்சி கொண்டு வருவோம். அதுக்கு தானுங்க நாங்க வேலை செய்யறோம். என்னப்பா கத்துக்கங்க கத்துக்கங்க. இதுதான் சொல்றேன்.